நம்ம எல்லாத்துக்கும் லைஃப்ல யாரு டாப் ப்ரியாரிட்டி அப்படின்னு கேட்டா நம்ம ஃபேமிலி தான். நீங்க பையனா இருந்துங்க இல்ல பொண்ணா இருந்துங்க, கண்டிப்பா இதே பதில் தான் இருக்கும். நம்மளோட சேஃப்டி, நம்மளோட ஃபினான்ஷியல் லெவல், நம்மளோட என்ஜாய்மெண்ட் பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேரண்ட்ஸ் பத்தியும் வைஃப் பத்தியும் கிட்ஸ் பத்தியும் தான் அதிகமா யோசிக்கிறோம். அண்ட் நான் பையனா இருக்கனால இந்த விஷயத்த சொல்றேன், ஒரு ஒரு பையனுக்கும் மனசுல இந்த விஷயம் ஓடும். இந்த மாதிரி நம்ம நாளைக்கு இல்லைனாலும் நம்ம ஃபேமிலி எந்த விதத்திலையும் கஷ்டப்பட்டுற கூடாது, அதுக்கு தேவையான அத்தனை சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராப்பர்ட்டின்னு என்னெல்லாம் நம்ம ஃபேமிலிக்காக நம்ம சக்திக்குள்ள செய்ய முடியுமோ அதை செஞ்சிடணும் அப்படின்னு. அண்ட் இந்த இடத்துல நான் என்னையே ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா கூட, நான் பெருசா எனக்குன்னு செலவு பண்ணிக்க மாட்டேன். வீண் செலவு எனக்கு பண்ணணும் அப்படின்னா நான் அதை சுத்தமா பண்ண மாட்டேன். அண்ட் என்ன மாதிரி கண்டிப்பா பல பேர் இருப்பாங்க. அண்ட் ஏன் என்ன மாதிரி பசங்க எல்லாம் செலவு பண்றது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நம்ம மனசுல நிக்காம ஓடுற ஒரே விஷயம், என்ன மட்டுமே நம்பி என் குடும்பம் பைனான்சியலி டிபெண்டா ஆகிடக்கூடாது. அண்ட் நான் இல்லன்னு என் குடும்பம் வருத்தப்படலாமோ தவிர, நம்ம இல்லாம போனனால நம்ம ஃபேமிலி அடுத்த மாசத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு எப்படி சமாளிக்க போறோன்னு ஒரு கணம் கூட அவங்க மனசுல தோணிடக்கூடாது அப்படின்னு நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நான் பல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாலும், நான் மெயினா பிரைமரியா முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சிருக்க ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் தான். இப்ப நான் லைஃப் இன்சூரன்ஸ் சொன்ன உடனே இது ஒரு போரிங் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடாதீங்க. உங்க லைஃபோட 15-20 மினிட்ஸ் இந்த வீடியோ கொடுங்க. நீங்க என்னோட மத்த வீடியோல செய்யற டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இந்த வீடியோல செய்யற டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கும் சரி உங்க ஃபேமிலிக்கும் சரி அதிகப்படியான உபயோகம் அளிக்கும். அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் நீங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்ப ஸ்டார்ட் பண்ணவே கிடையாது, இனிமேல் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு பிரைமரி பாயிண்டா வச்சு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே சமயத்துல நீங்க மத்த விதமான எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பட் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல நான் இன்னும் ஆரம்ப புள்ளியே வைக்கல அப்படின்னா, முதல்ல லைஃப் இன்சூரன்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அப்படி ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் ஏதாவது நடந்தாலும், அதாவது நம்மளோட டெத் ஆனாலும், வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம ஃபேமிலியை இமீடியட்டா ப்ரொடெக்ட் பண்ணி நிலை நிறுத்தாது, எக்ஸெப்ட் லைஃப் இன்சூரன்ஸ். ஓகே, நம்ம இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வீடியோல என்னெல்லாம் டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ்னா என்ன அண்ட் அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சிம்பிளா ஆன்லைன்ல தெரிஞ்சுக்குவோம். அடுத்து பேசிக் டீடைல்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ், என்னென்ன மாதிரியான லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு, அண்ட் அந்த லைஃப் இன்சூரன்ஸ் அப்ளை பண்றதுனால நமக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும், அண்ட் ஆல்சோ லைஃப் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு. அந்த டேர்ம் இன்சூரன்ஸும் அண்ட் மத்த டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன கிடைக்கும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுப்போம். அண்ட் ஃபைனலி நீங்க யாரு மேலையும் டிபெண்ட் ஆகாம நீங்களா உங்களுக்கு எந்த விதமான இன்சூரன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி நீங்களா எப்படி பை பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த பாலிசி பஜார் அப்படிங்கிற சைட் மூலமாக நம்ம இன்கம்க்கு எந்த மாதிரியான பாலிசி சூட் ஆகும், அதே மாதிரி அந்த பாலிசியில நம்ம ஃபுல் அட்வான்டேஜ் எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு இன்ட்ரிகேட்டா ஒவ்வொரு டீடைலையும் பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், இதை நான் சிம்பிளா ஒரு ஒன் லைன்ல சொல்லிடுறேன். இந்த மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அப்படி ஏதோ ஒரு நடக்கக்கூடாத ஒரு அன்பிரடிக்டபிள் விஷயம் நடந்துருச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் டெத் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்சூரன்ஸ் தான் நம்மளோட ஃபேமிலியை ஃபினான்ஷியலி ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அடுத்து இன்சூரன்ஸ் பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். சி, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம எந்த ஏஜ்ல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், அண்ட் எவ்வளவு வருஷம் வேணாலும் நம்ம அதை கட்டிக்கிட்டே இருக்கலாம். பட் ஒரு ப்ராப்பரான ஏஜ் அண்ட் டைம் டியூரேஷன் ஒரு இன்சூரன்ஸ்க்கு எது கரெக்டா இருக்கும், அண்ட் ஆல்சோ அந்த ஏஜ்ல அண்ட் அந்த டைம் டியூரேஷன் வைக்கிறதுனால எது நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டும் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது 20-30 இயர்ஸ் ஆஃப் ஏஜுக்குள்ளார நம்ம ஒரு இன்சூரன்ஸ் ஆரம்பிக்கிறது மூலமாக, அண்ட் நம்ம அந்த இன்சூரன்ஸ் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆன 60-65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் எடுத்துட்டு போறது தான் நமக்கு அதிகப்படியான ஒரு பெனிஃபிட்டை கொடுக்க கூடியது. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம 20 வயசுல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 40-45 வருஷத்துக்கு நம்ம கண்டினியூஸா கட்டிட்டே போறோம் அப்படின்னா, நம்ம என்ன அந்த இன்சூரன்ஸுக்கு பிரீமியம் எடுக்கிறோமோ அந்த பிரீமியம் 25 வயசுல என்ன இருந்ததோ அதே தான் 65 வயசுலயும் இருக்க போது அந்த பாலிசியோட பிரீமியம் சேஞ்சே ஆகாது. சரி, இப்ப எல்லாத்துக்கும் இந்த விஷயத்துல ஒரு கேள்வி வரும், இப்ப நான் இந்த இன்சூரன்ஸோட பிரீமியம் 40 இயர்ஸ்க்கு நான் கட்டிட்டே போறேன் அப்படின்னா அதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு. சரி, இன்சூரன்ஸ்ல வந்து ரெண்டு வகை இருக்கு, அண்ட் அந்த ரெண்டு வகையிலுமே நமக்கு டெத்துங்கிற ஒரு சம்பவம் நடந்தால் அந்த பாலிசியோட கவர் நம்ம எவ்வளவுக்கு போட்டிருக்கோமோ அவ்வளவும் கிடைக்கும். பட் அப்படி கடவுளின் அருளால் நம்ம வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு அண்ட் நல்லா இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிறோம் அந்த பாலிசியோட டியூரேஷன் முடிக்கிற வரைக்கும் அப்படின்னா, இந்த மொதல் டைப் ஆஃப் பிளான் படி, அதாவது இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஆர் என்டோமெண்ட் பிளான் படி, நம்ம இது வரைக்கும் கட்டின பிரீமியம்க்கு ஏதோ ஒரு ரிட்டர்ன்ஸ் வித் நல்ல ஒரு ப்ராஃபிட் பெனிஃபிட்டோட நமக்கு லம்சமாவோ, இல்ல மந்த்லி ஒரு பென்ஷன் பிளான் மாதிரியோ, இல்ல 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஏதோ ஒரு பல்க் பேமெண்ட் ஆவோ, அந்த மாதிரி ஏதோ ஒரு முறையில நமக்கு கிடைக்கும். அண்ட் இரண்டாவது வகையான இந்த டேர்ம் பிளான் இன்சூரன்ஸ்ல நம்ம அந்த 40 இயர்ஸ்க்கு கட்டின பிரீமியம் மூலமாக நமக்கு ரெண்டு ஆப்ஷன் தரப்படும். ஒன்னு, நீங்க நல்லபடியா இருக்கீங்க,
எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த 40 இயர்ஸுக்கு கட்டின பிரீமியம் மூலமா ஒண்ணுமே கிடைக்காது. இல்ல அப்படின்னா நீங்க அந்த டேர்ம் பிளான் பாலிசிக்கு எவ்வளவு பிரீமியம் இது வரைக்கும் கட்டிருக்கீங்களோ அதை முழுமையாக வாங்கிக்கலாம். சோ இப்ப நீங்க கண்டிப்பா நினைப்பீங்க, இந்த ரெண்டு டைப் ஆஃப் பிளான்ல இந்த மொத பிளான் தான் பெட்டர் போல இருக்கு, நமக்கு ஏதோ ஒரு ரிட்டர்ன்ஸ் ஆகுது கிடைக்கும். இந்த ரெண்டாவது டைப் ஆஃப் பிளான்ல நமக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னா எந்த ஒரு ரிட்டர்னும் கிடைக்காது, நம்ம 40 இயர்ஸ் கட்டின பிரீமியம் எல்லாமே வேஸ்டா தான் போகும் அப்படின்ட்டு. இல்லன்னா நமக்கு எந்த வித பெனிஃபிட்டும் இல்லாம நம்ம இது வரைக்கும் கட்டின பிரீமியம் மட்டும் தான் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் அப்படி கிடையாது, இந்த ரெண்டாவது டைப்பான இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி பிளான் தான் எல்லாத்த விட பெட்டரான அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான். நான் அதுக்கான காரணத்தை சொல்றேன் கேளுங்க. ஓகே, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் பத்தி உங்களுக்கு கேட்ட உடனே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்லெஸ்ஸா தான் தென்பட்டிருக்கும், நமக்கு என்ன ரிட்டர்னே கிடைக்கல, எதுவும் ஆகலன்னா வேஸ்ட் தானே அப்படின்ட்டு. பட் உங்க ஃபேமிலி உங்க மேல பினான்சியலி ரொம்பவும் அதிகமா டிபெண்டாக இருந்தால் நீங்க இந்த டேர்ம் பிளான் எடுக்கிறதுல தான் அதிகமான பெனிஃபிட் இருக்கு. அதே சமயத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆண்டவனின் புண்ணியத்தால் நமக்கு எதுவுமே ஆகல, நல்லபடியா இருக்கும், நம்மளோட ஃபேமிலி நல்லா பினான்சியலி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, நம்ம நாளைக்கு இல்ல அப்படின்னாலும் யாருமே பினான்சியல் வகையில கஷ்டப்பட மாட்டாங்க. சோ அதனால இந்த இன்சூரன்ஸ் இனிமேல் நமக்கு தேவை கிடையாது. இந்த இன்சூரன்ஸ் பிளான்ல நம்ம போட்ட பிரீமியத்தை நம்ம பேசாம திருப்பி எடுத்து அதை நம்ம ஜாலியா வேர்ல்டு டூர்லயோ இல்ல ஏதோ ஒரு நம்ம பேஷனை ஃபாலோ பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலவா பண்ணிக்கலாமே அப்படின்னு கூட முடிவெடுத்து நம்ம அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானுக்கு கட்டின பிரீமியமை முழுமையாக திருப்பி எடுத்துக்கலாம். சோ நமக்கு அப்படி டெத் ஆனாலும் இந்த பாலிசி மூலமா நம்ம எவ்வளவுக்கு கவர் கிளைம் பண்ணியிருக்கோமோ அவ்வளவு கிடைக்கும். அப்படி டெத் ஆகல அண்ட் இந்த இன்சூரன்ஸ்னால நமக்கு இனிமேல் பெருசா நம்ம ஃபேமிலிக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, ஏன்னா பினான்சியலி இண்டிபெண்டன்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கறதன் காரணமாக நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரியான பிளானுக்கு பேரு தான் ஜீரோ காஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ். அண்ட் அதே சமயத்துல நீங்க இன்னொரு கேள்வியும் கேப்பீங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த டேர்ம் பிளான்ல ஜீரோ காஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி படி எனக்கு வெறும் பிரீமியம் மட்டும் தானே ரிட்டர்ன் கிடைக்குது, பட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஆர் என்டோமென்ட் பிளான்ல எனக்கு பிரீமியம் பிளஸ் அடிஷனல் ப்ராஃபிட் ஆகும், எனக்கு நீங்க சொன்ன மாதிரி பென்ஷன் முறையிலயோ இல்ல 3 மந்த்ஸ் முறையிலயோ இல்ல ஒரே டைமா லம்சமாவோ கிடைக்குது இல்ல எனக்கு, அப்ப அதுதான் அதிகமான பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா பிரீமியம் நம்ம எவ்வளவு கட்டுறோம் அப்படிங்கறது இருக்கு இல்லையா, அது மெச்சூரிட்டி பெனிஃபிட் பிளான்ல டேர்ம் பிளான் கட்டுறதை விட ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடிக்கு உங்களோட இன்சூரன்ஸ் கவர் போட்டிருக்கீங்க அப்படின்னா டேர்ம் பிளான் படி நீங்க வருஷத்துக்கு 4000 or 5000 தான் கட்டுவீங்க. ஆனா அதுவே நீங்க மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஆர் என்டோமென்ட் பிளான் படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிரீமியம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும், மேபி 2x-4x வரைக்கும் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். அதாவது 4000-5000 கட்டுற இடத்துல நீங்க 15000-20000 கூட கட்ட வேண்டியதாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி பிளான் படி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஒரு பெனிஃபிட் தரீங்க, இந்த மாதிரி நமக்கு எதுவும் ஆகல அப்படின்னா ரிட்டர்ன் கிடைக்காது. அதே சமயத்துல அப்படியே நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கணும்னு நினைச்சாலும் எந்த ஒரு ப்ராஃபிட் ஆர் இன்ட்ரெஸ்ட் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாம நம்ம இது வரைக்கும் பே பண்ணின பிரீமியம் மைனஸ் ஜிஎஸ்டி மட்டும் தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கறதுனால. ஆனா அதுவே மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஆர் என்டோமென்ட் பிளான்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு பிரீமியமும் 4x அண்ட் ஆல்சோ இன்சூரன்ஸ் கம்பெனிய நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆக்குறோம். இந்த மாதிரி எனக்கு டெத் அப்படிங்கிற சம்பவம் நடக்குதோ இல்லையோ நீ எனக்கு கண்டிப்பா நான் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை திருப்பி கொடுத்தேதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கட்டாயத்துல அவங்களை வச்சிருக்கோம். அதனாலயே அங்க இருக்கிற பிரீமியம் ரொம்ப ஜாஸ்தி. பட் இந்த ஜீரோ காஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ல உள்ள பிரீமியம் ரொம்ப 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 கம்மி. சோ இதெல்லாம் வச்சு நீங்க பார்க்கும் போது நீங்க எப்படியோ ஒரு விதத்துல உங்க ஃபேமிலிய சேஃப் ஆக்கிட்டீங்க அப்படிங்கறது இங்க முழுமையாக தெரியுது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் உங்க ஃபேமிலி ஃபினான்சியலி டிபெண்டா இருந்தால் லோவஸ்ட் பிரீமியம்ல உங்களுக்கு ஹையஸ்ட் மேக்ஸிமம் கவர் கிடைக்கும். மேக்ஸிமம் கவர்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பணம் நம்ம கட்டுறோம், நடுவில் நமக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஃபேமிலிக்கு அதன் மூலமா பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஃபேமிலியும் நல்லபடியா முன்னேறிடுச்சு அண்ட் இனிமேலே நம்ம ஃபேமிலி ஃபினான்சியலி நம்ம மேல டிபெண்ட் கிடையாது அப்படிங்கறனால நீங்க அந்த பணத்தையும் திருப்பி எடுத்துக்கலாம் மைனஸ் ஜிஎஸ்டி. சோ இந்த ஜீரோ காஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் மூலமாக உங்களுக்கு ரெண்டு பக்கத்துக்குமான பெனிஃபிட் கிடைக்குது. ஓகே, அடுத்து நான் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானே எடுக்கிறேன் அப்படின்னா நான் அந்த பாலிசியை எவ்வளவு கவரேஜுக்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். இப்போ உங்களோட இயர்லி சேலரி என்ன அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்துக்கங்க, அதே மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸ் 10 or 20 அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்துக்கங்க, அதுதான் உங்க டேர்ம் பிளான் இன்சூரன்ஸோட கவர். சரி, இப்போ உங்களுக்கு புரியல அப்படின்னா இதையே நான் வந்து நம்பர்ஸ் வாரியா சொல்றேன் பாருங்க. இப்போ உங்களோட வருஷ சம்பளம் 5 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க அதை 10 வருஷத்துக்கு கணக்கு பண்ணீங்க அப்படின்னா 50 லட்சம், 20 வருஷத்துக்கு கணக்கு பண்ணீங்க அப்படின்னா 1 கோடி. இதுதான் உங்களோட டேர்ம் பிளான் இன்சூரன்ஸோட கவர். சோ இப்போ நீங்க கேப்பீங்க, இது என்ன 10 வருஷம் 20 வருஷத்துக்கான கவர், நான் ஏன் 5 வருஷத்துக்கும் 15 வருஷத்துக்குமான கவர் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் எடுக்கலாம் தான். பட் ஒரு அசம்
அசம்பாவிதம் நடந்தால் நீங்க உங்க ஃபேமிலிக்கு எத்தனை வருஷத்துக்கு நீங்க இல்லாமையே இருக்கும் போது கூட சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை பொறுத்துதான் நீங்க உங்களோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் டிசைட் பண்ணணும். இப்ப நம்ம ஒரு ஃபேமிலியில ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அந்த டைம்ல நம்ம தவறிட்டோம் அப்படின்னா அடுத்த 20 வருஷத்துக்கு நமக்கு சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அதனாலதான் அங்க நான் 10 or 20 இயர்ஸ் போட்டிருக்கேன். அந்த மாதிரி வீட்டுல ஒரு சம்பவம் நடக்கும் போது 10 or 20 இயர்ஸ் ஆகும் மறுபடியும் ஸ்ட்ராங்கா நிலைய நிக்கிறதுக்கு. அது வரைக்கும் ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா அந்த குடும்பத்தை தாங்கிறதுக்கு. அதுக்காகத்தான் உங்க சம்பளம் இன்னைக்கு வருஷத்துக்கு என்னவோ அதை அடுத்த 10 வருஷத்துக்கோ 20 வருஷத்துக்கோ நம்ம கவராக நம்ம இன்சூரன்ஸ் பாலிசியில போடுறோம். சோ இதுக்கு நீங்க என்ன பிரீமியம் ஆரம்ப காலத்துல கட்டுறீங்களோ அதே பிரீமியம் தான் நீங்க அடுத்த 30 or 40 வருஷம் வரைக்கும் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஆரம்ப காலத்துல நீங்க 20 வயசு இருக்கும் போது உங்க டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியோட பிரீமியம் 2000 or 3000 தான் வருஷத்துக்கு இருந்தா, அடுத்த 40 வருஷத்துக்கும் அது 3000 ரூபாய் தான் நீங்க வந்து வருஷம் வருஷம் கட்ட வேண்டியதா இருக்கும். அவ்வளவுதான். சோ இப்போ இந்த இடத்துல இன்னொரு அட்வான்டேஜ் என்னவா ஆகுது அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ஃபிளேஷன் ஏறினாலும் நம்ம என்ன பிரீமியம் கட்டுறோம் அப்படிங்கிற அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்டோட வேல்யூவேஷன் ஏறவே ஏறாது. அப்படிங்கறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட், உங்களோட கேரியரோட ஆரம்ப காலத்துல 3000 or 5000 கட்டுறது மேபி பெருசா தெரியலாம். அதுவே நீங்க ஒரு 5 or 10 வருஷம் உங்களோட கேரியர்ல மூவ் ஆயிட்டீங்க அப்படின்னா வருஷத்துல 5000 ரூபாய் செலவு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்டா தான் தெரியும். அப்போ உங்களுக்கு அது ஒரு பேர்டனாவே தெரியாது. அதனாலதான் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் 20 to 30 இயர்ஸ் குள்ள ஆரம்பிச்சோம்னா மினிமம் பிரீமியம்ல நம்ம மேக்சிமம் கவரேஜ் வச்சு நம்ம ஏர்னிங்ஸ்லயும் ஒரு பெரிய ஓட்டம் இல்லாம நம்ம ஈஸியா அதை வருஷம் வருஷம் பே பண்ணிட்டே போலாம். அப்படிங்கறதுனாலதான் அந்த இனிஷியல் பார்ட் ஆஃப் த வீடியோல நான் 20 to 30 இயர்ஸ் குள்ளார நம்ம இந்த மாதிரி ஒரு பிளான்ல முடிஞ்ச வரைக்கும் கமிட் ஆயிட்டோம் அப்படின்னா பெட்டர் அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே அதே மாதிரி நான் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் பிளான்ல ஒரு பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா பிரீமியம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். 2x to 4x வரைக்கும் எவ்வளவு வேணாலும் நம்ம பிரீமியம் இருக்கலாம் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். நீங்க 1 crore கவர் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் மூலமா எடுக்கிறீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் 4 to 5000 ரூபாய் கட்டினாலே போதும், உங்களுக்கு 1 crore கவரேஜ் ஆயிடும். ஆனா அதுவே இந்த எண்டோமெண்ட் இன்சூரன்ஸ் பிளானோ இல்ல மெச்சூரிட்டி பெனிஃபிட் பிளானோ இந்த மாதிரி ஏதாவது போனீங்க அப்படின்னா 15 to 20000 நீங்க வருஷம் வருஷம் கட்ட வேண்டியதா இருக்கும் அதே 1 crore பாலிசி கவருக்காக. ஓகே இன்னொரு விஷயம், இந்த இடத்துல நீங்க வந்து வருஷம் வருஷம் 10 to 15000 இன்னும் அதிகமா கட்டிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த பணத்தை நீங்க டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணி எய்தர் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல ஏதோ ஒரு நல்ல ஸ்டாக்ல பணம் போட்டு கூட உங்களோட இந்த பணத்தை பார்க் பண்ணலாம். அந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் மேலும் பெட்டர் பெனிஃபிட்ஸே கிடைச்சிரும். இந்த இன்சூரன்ஸ் பிளான் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டை விட பல மடங்கு நீங்க ஒரு சரியான மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாலே போதும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிரும். சோ என்னோட பர்சனல் ஒபினியன் அண்ட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் படி இன்சூரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம முடிஞ்ச வரைக்கும் கம்மியான பிரீமியம்ல உள்ள ஆப்ஷன் எடுத்து டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் ஆக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது தான். சி நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் சரி எண்டோமெண்ட் பிளான் எடுத்தாலும் சரி அது உங்க ஆப்ஷன் தான். ஆனா நீங்க எந்த ஒரு இன்சூரன்ஸ் பிளான் எடுத்தாலும் அது உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸசிவ் பெனிஃபிட் கொடுக்கற மாதிரி அட்வான்டேஜ் கொடுக்கற மாதிரியான ஒரு பிளான் பிளஸ் அது கூட ஏதாவது சில அட்வான்டேஜஸ் ஆர் ஆட் ஆன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதையும் சேர்த்து எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். சி ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில. இப்போ பை எனி பேட் லக் டெத் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம ஃபேமிலியோட ஏர்னிங் நின்னு போயிருது. அதுக்கு நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான கவரோ இல்லைனா எண்டோமெண்ட் பிளானுக்கான கவரோ நம்ம எது அப்ளை பண்ணியிருக்கோமோ அதன் மூலமா நம்ம ஃபேமிலிக்கு பணம் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸோ இல்ல ஆக்சிடென்ட்லி சடன்லி ஏதோ ஒரு டெத் ஆயிடுச்சு அப்படின்னாலோ ஆர் ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி ஆயிடுச்சுனாலோ அதுக்கும் நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரியான ஆட் ஆன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அதனால நம்ம டிசேபிள் ஆகிட்டோம்னு வைங்களேன், இல்லைனா ஏதோ ஒரு இல்னஸ் ஆகி நம்ம கிரிட்டிக்கலி சிக் ஆகி நம்மளால ஒர்க்குக்கு போக முடியலன்னு வைங்களேன், அப்பவும் அந்த சமயத்துல நம்ம இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானை நம்மளோட பெனிஃபிட்காக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட் ஆன்ஸ் நம்ம கூடவே சேர்த்து எடுத்தா ஏதோ ரொம்ப உடம்பு முடியாம போய் ஒரு வேலைக்கு போக முடியாத சிச்சுவேஷன் வந்தாலும் சரி இல்ல டிசேபிளே ஆயிட்டாலும் சரி அந்த சமயத்திலும் நமக்கு எந்த வித இன்சூரன்ஸ் பிளான் மூலமாக வேணாலும் இந்த ஆட் ஆன்ஸ் நம்ம ஆட் பண்றதின் காரணமாக நம்ம பெனிஃபிட் அடையலாம். எல்லா சூழ்நிலைக்கும் நம்மளோட பெட்டர்மெண்ட்டுக்கு தான் இது வந்து உதவும். அண்ட் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்ல இந்த தலைவலி காய்ச்சல்கள்லாம் கிடையாது, சம் 59 வகையான இல்னஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கும். எல்லா விதத்துக்கும் கிடையாது. அதை நம்ம தான் இன்சூரன்ஸ் போடும் போது கவனமா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே ஃபைனலி நம்ம ஒரு இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணும் போது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. பேசிக்கா சில விஷயங்கள் மட்டும் பாத்துக்கலாம். சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊர் பேரு தெரியாத இன்சூரன்ஸ் பிளான்லாம் நீங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. ரெப்யூட்டட் ட்ரஸ்டட் பிராண்ட்ஸ்ல மட்டுமே ஃபார் எக்ஸாம்பிள் டாடாவோடது மேக்ஸ் லைஃபோடது இந்த மாதிரி பிராண்ட்ஸ்ல மட்டுமே நம்மளோட இன்சூரன்ஸ் பிளான் போடுறது நல்லது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த
கோவிட் டைம் வந்துச்சு, இப்ப நிறைய இன்சூரன்ஸ் கிளைம் வருது, அதனால கம்பெனியை நஷ்டத்துல போய் மூடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் சொல்றேன், ட்ரஸ்டட் பிராண்ட்ஸ்ல மட்டுமே அப்ளை பண்ணுங்க. அண்ட் ரெண்டாவது, எந்த ஹையர் கிளைம் ரேஷியோ இருக்கோ அந்த பிராண்டை சூஸ் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் போறாங்கன்னா 99 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பிராண்ட்ஸ்ல மட்டுமே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலி பணத்தை எடுக்கணும் அப்படின்னு வந்து ஸ்டெப் எடுக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கண்டிப்பா கிடைச்சிரும். சோ ஹையர் கிளைம் ரேஷியோ உள்ள பிளான்ஸ் ஆர் பிராண்ட்ஸ் மட்டுமே பார்த்து எடுங்க. அண்ட் ஆல்சோ இன்சூரன்ஸ் பிளான் எடுக்கும் போது சில விஷயங்கள் கண்டிப்பா செய்யவே கூடாது. இது எடுத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கே செய்யற ஒரு துரோகம் மாதிரி, ஒரு தவறு மாதிரி ஆயிரும். ஏதாவது ஒரு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு இருந்தால் அதை மறைக்காம இன்சூரன்ஸ் பிளான் போடலாம் அப்படின்னு பாக்காதீங்க. எல்லாத்தையும் ஹானஸ்டா டிஸ்க்ளோஸ் பண்ணிருங்க. பிரீமியம் கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல அப்படின்னு டிஸ்க்ளோஸ் பண்ணிருங்க. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி இறப்பு நடந்தது அப்படின்னா அந்த டைம்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கூட நம்மளோட ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் தராம கூட போயிடலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது. ஏதாவது ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட்டோ இல்ல ஏதாவது லைஃப் ஸ்டைல் ட்ரிங்கிங் ஹேபிட்டோ லைஃப் ஸ்டைல்ல சரியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றது இல்லையோ அது எல்லாமே மென்ஷன் பண்ணிருங்க. எதையுமே மறைச்சு இன்சூரன்ஸ் பிளான் எடுக்காதீங்க. கொஞ்சம் பிரீமியம் அதிகமானாலும் எதையும் மறைக்காம டிரான்ஸ்பரண்டா பண்ணும்போது தான் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம இல்லாம போனாலும் அந்த சமயத்துல ரொம்ப ஈஸியா என்ன பணம் வந்து சேரணுமோ அது வந்து சேரும். சோ இதை மட்டும் கண்டிப்பான முறையில ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம பாலிசி பஜாரோட வெப்சைட்லயே போய் எந்த மாதிரி நம்ம பிளான்ஸை சூஸ் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம் அண்ட் என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு டீப்பா அனலைஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இந்த பாலிசி பஜார் அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த சைட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் இந்த வீடியோ கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்ஸ்லயும் இந்த சைட்டோட லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல போய் கூட கிளிக் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஓபன் பண்ணோடனே இங்க இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல போய் நீங்க ஜஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு அடிங்க. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்த உடனே உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஒரு மொபைல் நம்பர் அடிச்சுடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கு நம்ம இன்சூரன்ஸ் பிளான் போடுறோமோ அவங்க 25 இயர்ஸ் அப்படிங்கிற கணக்குல நம்ம இங்க பாக்க போறோம். சோ இந்த இடத்துல சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படின்னு கேக்குது, நீங்க எந்த ஆப்ஷனோ சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இயர்லி இன்கம் ரேஞ்சை இங்க மென்ஷன் பண்ணுங்க. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 to 6.9 lakhs அப்படிங்கிற இடத்துல மென்ஷன் பண்ணிடுறேன். செலக்ட் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன்ல நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ அதை கொடுங்க. நான் இங்க காலேஜ் கிராஜுவேட்ஸ் அண்ட் அபவ்னு கொடுக்குறேன். அண்ட் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹானஸ்டா கொடுக்கணும் அப்படின்ட்டு. டூ யூ ஸ்மோக் ஆர் சூ டுபாக்கோ அப்படின்னு இருக்கு, அந்த மாதிரி பழக்கம் இல்ல அப்படிங்கறதுனால நோ அப்படின்னு வச்சுக்கிறேன். சோ நம்ம இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தோடனே இந்த இடத்துல வருது பாருங்க, இன்சூரர் யாரு, லைஃப் கவர் எவ்வளவு வேணும். இப்ப நம்ம 5 lakhs அப்படிங்கறதுனால 50 lakhs கான கவரா இல்ல 1 crore கவரா நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கவர் வந்து எந்த ஏஜ் வரைக்கும், நம்மளோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆன 60, 65, 70 அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ நான் கிளைம் ரேஷியோ அப்படின்னு சொன்னேன் இல்லையா, எத்தனை பேருக்கு செட்டில் ஆகுது அப்படிங்கிற கணக்கு அது. அதே மாதிரி இங்க பே மந்த்லி பே இயர்லி அப்படிங்கிற பண்ணும்போது எவ்வளவு சார்ஜஸ் ஆகும் அப்படிங்கறதுலாம். நான் இங்க பே இயர்லி அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிருக்கனாலதான் இங்க 3000-4000 காமிக்குது. அதுவே மந்த்லியா இருந்தா 450-600 rupees பர் மந்த் அப்படிங்கிற கணக்குல தான் காமிக்கும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு வருடாந்திர முறையில எவ்வளவு செலவாகுது அப்படிங்கறதான் காமிக்கிறேன். சோ இதை நம்ம ஒன்னா செக் பண்ணுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க கிளைம் செட்டில்ட் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நான் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறேன். ஓகே, சோ இந்த இடத்துல வந்து 96.9% இருக்கு. அதாவது 100 பேர்ல 97 பேர் கிடைக்குது, 3 பேருக்கு கிடைக்கிறது இல்ல அப்படின்ட்டு. நான் இதை விட பெட்டரா கிளைம் ரேஷியோ வேற எங்கேயா செட்டில் ஆயிருக்கா அப்படின்னு பாக்க விரும்புறேன். சோ இந்த கிளைம் செட்டில்ட கிளிக் பண்றேன். இந்த இடத்துல போட்டிருக்கு 99.3, 99.1 அப்படின்லாம். இந்த 99.3 யாரோடது, மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸோடது. சோ ஆப்வியஸ்லி நான் வந்து இதை தான் சூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நான் கவர் டில் எந்த ஏஜ் வரைக்கும் எதிர்பார்க்கறேன், அரௌண்ட் 80 இயர்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கறேன் அப்படின்னா நான் இங்க 80 அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சோ 80 இயர்ஸ்க்கு, சோ நான் 80 இயர்ஸ்க்கு இங்க சூஸ் பண்ணனா 50 lakhs rupees நான் இங்க இயர்லி 7,694 rupees கட்ட வேண்டியதா இருக்கும். அதுவே மாச கணக்கு அப்படின்னு பார்த்தா மட்டும் எவ்வளவு வந்துருது, அரௌண்ட் 739 rupees, 573 rupees அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான செலவு தான் நமக்கு பெர் மந்தே நம்ம சூஸ் பண்ணாலும் பே பண்றதுக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரம்ப காலத்துல தான் இது கொஞ்சம் டைட்டா தெரியுமோ தவிர போக போக இது ரொம்ப சின்ன அமௌண்டா தான் தெரியும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் இங்க லைஃப் கவரை மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க 1 crore போட்டுக்கிட்டேன் லைஃப் கவர். சோ 80 இயர்ஸ் வரைக்கும் நான் என்னோட கவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். 99.3% கிளைம்ல எனக்கு இயர்லி இங்க 12,000 அப்படிங்கிற கணக்குல வருஷம் வருஷம் பே பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க உங்க லைஃப் கவரை 1 crore அப்படின்னு மாத்திக்கிட்டாலும் வருஷம் வருஷம் தான் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, மாசம் மாசம் கூட நீங்க பே பண்ணிக்கிட்டே போலாம் 1900 அப்படிங்கிற கணக்குல. சோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல நமக்கு பல ஆப்ஷன்ஸ் இங்க கிடைக்கும், நீங்க பாத்துக்கிட்டே வரலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்க மந்த்லி பண்றதோட இயர்லி பண்ணீங்க அப்படின்னா அரௌண்ட் 5% ஆஃப் த டோட்டல் பிரைஸ் நம்ம கட்ட வேண்டியது குறையும். அண்ட் உங்களுக்கு இந்த ஆப்ஷனும் இருக்கு, பிளான்ஸ் தட் ரிட்டர்ன் மை பிரீமியம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல கூட
நீங்க கிளிக் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோலயே உங்களுக்கு எண்டோமெண்ட் பிளான், மெச்சூரிட்டி பெனிஃபிட் பிளான் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இந்த பிளான்ஸ் தட் ரிட்டர்ன் மை பிரீமியம் அப்படிங்கிற வகையில வரும். இல்ல அப்படின்னா இந்த ஜீரோ காஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் கூட நம்ம கிளிக் பண்ணி உள்ள போய்க்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜீரோ காஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ்லயும் நார்மல் டேர்ம் இன்சூரன்ஸ்லயும் அதே மாதிரிதான். நீங்க வந்து ஒரு 30-40 இயர்ஸ்க்கு இதுல பே பண்ணிட்டு அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க டிசைட் பண்றீங்க எனக்கு இந்த இன்சூரன்ஸோட பணம் என் ஃபேமிலிக்கும் எனக்கும் தேவைப்படாது அப்படின்ட்டு, அப்போ நீங்க வந்து உங்களோட பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கணும்னு நினைச்சா அப்ப கூட நீங்க எடுத்துக்கலாம். சோ அதுக்குதான் இந்த ஜீரோ டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான். பட் அப்படி நடுவுல ஏதாவது நமக்கு ஏதோ பிரச்சனையாயி நம்ம எக்ஸ்பயர் ஆயிட்டோம் அப்படின்னாலும் இந்த பிளானின் மூலமாக நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளவுக்கு நம்ம கவர் பிளான் போட்டிருக்கோமோ அந்த பிளான் நீங்க 10 வருஷம் தான் கட்டிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த கவர் பிளான்ல எவ்வளவு போட்டிருக்கோ அது ஃபுல்லா கிடைச்சிரும் அண்ட் உங்க ஃபேமிலி சேஃப் ஆயிடும். அதே மாதிரி இந்த ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் பிளான்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ எல்லா பிளான்ஸையும் எடுத்து நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி லைஃப், நான் அப்புறம் டாடா ஏஐஏ இன்சூரன்ஸ் நான் பிளான் கம்பேர் பண்ணணும்னு பாக்குறேன். சோ இங்க எல்லா விதமான கம்பேரிசன் நமக்கு தெரிஞ்சது பாருங்க, பிரீமியம் கம்பேரிசன், அதே மாதிரி கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுது அப்படிங்கிற கம்பேரிசன், மேக்ஸிமம் ஏஜோட கவரேஜ் கம்பேரிசன், 99 இயர்ஸ் வரைக்கும் கூட நம்ம போட்டுக்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன் கிடைச்சது அப்படின்னா நம்ம 100 பேர்ல வந்து 20 பேர் கூட 100 வரைக்கும் எல்லாம் இருக்கவே மாட்டோம். சோ இந்த மாதிரி 99 வரைக்கும் எல்லாம் இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம எக்ஸ்பயர் ஆகும் போது நம்ம குழந்தைங்களுக்கோ இல்ல நம்ம வைஃப்கோ இந்த பணம் போய் சேரத்தான் போகுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடைச்சிடும். அதே மாதிரி முக்கியமான இன்னொரு விஷயம், நம்ம இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பிளான் எல்லாம் எடுக்கும் போது நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். இந்த ATC அப்படின்னு வந்து ஒரு டாக்ஸ் லாப் பெனிஃபிட் இருக்கு, அதன் மூலமாக நம்ம இயர்லி என்ன ஏர்ன் பண்றோமோ அண்ட் நம்ம இந்த மாதிரி பிளான்ஸ்ல இயர்லி என்ன இன்சூரன்ஸ் பிளான் பே பண்றோமோ சோ அதை மைனஸ் பண்ணி நம்மளோட இயர்லி ஏர்னிங்ல பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னும் சில அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு. நம்ம இந்த மாதிரி பாலிசி பஜார்ல போய் ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னா நம்ம ஏஜென்ட் கிட்டயோ இல்ல டைரக்டா ஆஃப்லைன்ல போய் பிசிக்கலா போய் மீட் பண்ணி நம்ம ஒரு பாலிசி போடும்போது அதுல லோவர் பிரைஸ்லயும் கிடைக்காது டிஸ்கவுண்டும் கிடைக்காது. சோ இங்க வந்து ஆன்லைன் டிஸ்கவுண்டிங் 5% இருக்கு இல்லையா, சோ அது வந்து 5-10% அளவுக்கு இந்த மாதிரி பாலிசி பஜார் வெப்சைட் மூலமா அப்ளை பண்றதுனால நமக்கு இதுவும் அட்வான்டேஜ் ஆக கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பாலிசி அப்ளை பண்றீங்க உங்களுக்கு சந்தேகமா இருக்கு யார்கிட்டயாவது பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு அசிஸ்டன்ஸ் தேவை அப்படின்னா கூட உங்களுக்கு போன் வழியாக 24/7 அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதுக்கு மேல உங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு எந்த பிளான் சூஸ் பண்ணலாம் செலக்ட் பண்ணலாம் என்ன மாதிரியான டாக்குமெண்டேஷன் கிளைமிங் ப்ராசஸ் என்ன கிளைம் நடக்கிறப்ப நம்ம என்னெல்லாம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே பாலிசி பஜார் சப்போர்ட் கிடைக்கும். அப்படி நம்ம வீட்டில் ஏதோ ஒரு டெத்து மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா யாருக்கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் இருந்ததோ அவருக்கு அப்ப நம்ம இன்சூரர் கிட்ட கூட போகணும்னு அவசியம் கிடையாது. பாலிசி பஜார் நம்ம அணுகினாவே போதும், அவங்களே நமக்கு தேவையான ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாக்குற விஷயம் தான் இம்பார்ட்டன்டான விஷயம், ஆட் ஆன்ஸ் எல்லாம் கூட நீங்க வேணும்னா இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பே அவுட் ஆன் ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி வெறும் 2 ரூபாய் தான் கூட சேர்த்துக்கலாம். ஹாஸ்பிட்டல் பெனிஃபிட் 32 ரூபாய் தான். எக்ஸ்ட்ரா பே அவுட் ஆன் ஆக்சிடென்டல் டெத் 5 ரூபீஸ் தான். கவர் அகேன்ஸ்ட் 40 கிரிட்டிகல் இல்னஸ் 92 ரூபீஸ் தான். சோ மந்த்லி நம்ம இன்னொரு 100 ரூபீஸ் ஆர் 50 ரூபீஸ் ஆட் பண்ணோம் ஆர் ஈவன் 10 ரூபீஸ் ஆட் பண்ணனா கூட மல்டிபிள் டைப்ஸ் ஆன ஆட் ஆன்ஸ் நமக்கு இதன் மூலமா கிடைச்சிடும். அதே மாதிரி பாருங்க இங்க இன்னும் எத்தனையோ விதவிதமான ஆட் ஆன்ஸ் எல்லாம் இருக்கு. பே அவுட் ஆன் கிரிட்டிகல் இல்னஸ் அண்ட் வெய்வர் ஆஃப் பிரீமியம் 288, அடிஷனல் கவர் ஃபார் ஸ்பவுஸ், சைல்டு எஜுகேஷன் சப்போர்ட் பெனிஃபிட் 43 ரூபீஸ், எக்ஸ்ட்ரா பே அவுட் ஆன் 10 சீரியஸ். ஒவ்வொரு பிளான்லயும் அதோட ஆட் ஆன்ஸ் எந்த அளவுக்கு நல்ல நல்ல ஆட் ஆன்ஸா இருக்கு அப்படின்னு பார்த்து கரெக்டா நீங்க சூஸ் பண்ணி இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தீங்க இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா உங்க லைஃப் லாங்குக்கு நீங்க உங்க ஃபேமிலிக்கு பண்ற இது ஒரு அருமையான செயல். நீங்க பெருசா உங்களுக்கு சம்பாதிச்சு வச்சுட்டு நிறைய உங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போல அப்படின்னா கூட உங்க நீங்க இல்லாத சமயத்துல உங்க கஷ்டப்படாம இருக்கிறதுக்கான நீங்க செய்யற ஒரு மிகப்பெரிய உதவி இது உங்க ஃபேமிலிக்கு. அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் நீங்க இன்சூரன்ஸ் போடாம இருந்தால் பாலிசி பஜார் மூலமாக நீங்க போடணும் அப்படின்னு நினைச்சா நான் என்னோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பாலிசி பஜாரோட லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க் வழியா நீங்க போய் எந்த இன்சூரன்ஸ் பிளான் எடுக்கணுமோ உங்க ஃபேமிலிக்கு எது செட்டோ உங்க ஃபேமிலியை சேஃபா வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு கவர் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையும் இன்புட் பண்ணி நல்ல இன்சூரன்ஸ் பிளானாக போட்டு நான் சொன்ன எல்லா டீடைல்ஸையும் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் ரொம்பவே உபயோகமான விஷயம் இது. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி உங்க ஃபேமிலியோட ஃபியூச்சரை செக்யூர்டா வச்சிருங்க. ஓகே அவ்வளவுதான், நான் இந்த வீடியோல இன்னும் ஃபர்தர் எதுவும் ஆட் ஆன் பண்ற கிடையாது. புரியல கூட மல்டிபிள் டைம்ஸ் கேளுங்க புரிஞ்சுக்குங்க அண்ட் நல்ல முடிவு எடுங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் பாய் பாய்.